தமிழ் நெஞ்சங்களே இதயம் கனிந்த நல் வணக்கம் இப்போ வாழ்க்கையில் மற்றவங்க பேச கேட்கணுமா கேட்கப்படாதா சில இடத்துல கேட்கணும் சில இடத்துல கேட்கக்கூடாது இப்போ ராவணன் கிட்ட சூர்பனக வந்து சீத்தையை பற்றி ஆசை ஆசையாக சொன்னான் இவன் கேட்டுவிட்டான் கும்பகர்ணன் இதெல்லாம் செய்யாதேன்னு சொன்னான் அதை கேட்க மாட்டேன்ட்டான் அப்போ என்ன அர்த்தம் பாருங்க வாழ்க்கையில் மற்றவங்க பேச்ச கேட்கறதா கேட்கக்கூடாதான்னு கேட்டால் யார் சொல்கிறத கேட்கணும் எப்பப்போ கேட்கணுங்கிற ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும் இப்போ நமக்கு அது இல்லைன்னு வச்சுங்க நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது கஷ்டம் ஒரு பெரிய பல் பசை விற்பனை பண்ணுற ஒரு கம்பெனியில் சார் ஒரு பெரிய மீட்டிங் போட்டாங்க இந்த பற்பசையினுடைய அந்த விற்பனையை எப்படி கூட்டலான்னு உட்காந்து யோசித்தாங்க யார் யாரோ என்னென்னமோ யோசனை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அங்கே அந்த காபி டீ கொண்டு வந்து வைப்பார் பாருங்க இந்த ஆஃபீஸ் பாயின்னு சொல்லுவோம் இல்லையா அலுவலகத்தில் வேலை பார்க்குற கடைநிலை ஊழியர் அவர் ஒரு யோசனை சொன்னார் ஐயா அந்த பல்பசை அந்த வாய் இருக்கு இல்லையா அந்த டியூப் அதனுடைய குழாயோட வாயை கொஞ்சம் அகலப்படுத்துங்க ஆ நீ என்ன யோசனை சொல்கிறதுன்னு எல்லாரும் திட்டினாங்க அங்கே அந்த முதலாளி யோசிச்சு பார்த்தார் சரி கேட்பமேன்னு கேட்டார் பாருங்க வியாபாரம் கூடி போச்சு ஏன் எல்லாரும் பசையை அப்படி பிதுக்கிற போது வழக்கம் போலையே பிதுக்கினாலும் வாய் அகலமாக இருந்ததால் நிறைய பசை வெளியில் வந்து ஒரு மாதம் பயன்படுத்தின பர்பஸை இப்போ என்ன ஆகிப்போச்சு 25 நாளில் காலி ஆகிப்போச்சு இப்போ விற்பனை கூடுமா கூடாதா இவன் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு நினச்சா நாம் முன்னுக்கு வர முடியாது நல்ல விஷயம் யார் சொன்னாலும் கேட்குறதுக்கு பழகணும் யார் யார் வாய் கேட்பினும் ரொம்ப முக்கியம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல கதை பொருள் யார் யார் வாய் கேட்டினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு தண்டு நீமா பாபா இந்த ரிஷி என்னோட பிறந்தநாள் பரிசு ரொம்ப நன்றி தண்டு வா நம்ம விளையாட போலாம் நம்ம நண்பர்கள் எல்லாம் வந்துட்டாங்களா ஓ எல்லாரும் வந்துட்டாங்க நீதான் கடைசி தண்டு எப்படி ரிஷி கிட்ட குழஞ்சி குழஞ்சி பேசுறான் பாத்தியா இரு அவனை கவனிச்சுக்கிறேன் ஆமா ஆமா அவனே ஏதாவது பண்ணணும் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்கு நீதான் லாயக்கு ஓ அப்படியே கரடியாரே நீங்க என்ன பரிசு வச்சிருக்கீங்க இதுவா இது ஒரு விலை மதிப்பில்லாத வைரமாலை ரிஷி இந்தா உனக்கு என்னோட பிறந்தநாள் பரிசு போட்டுக்க போட்டுக்க ரொம்ப நன்றி கரடியாரே பத்ரமா வச்சுக்கோ ரிஷி இது ரொம்ப அபூர்வமான வைரமாலை என்ன என்ன வைரமாலையா எங்க ரிஷி அது கூட பாப்போம் இந்தா இவ்ளோ பெரிய மாலை ரிஷி ரிஷி நான் இத போட்டு பார்க்கட்டுமா ஓ தாராளமா போட்டு பாறேன் ஆஹா இவ்ளோ அழகா இருக்கு நட்சத்திர போல என்னமா ஜொலிக்குது ஆமாண்டா என்னமா ஜொலிக்குது இதே உனக்கு ரொம்ப அழகா இருக்குதுடா ரிஷியோட பிறந்த நாளுக்கு வந்த உங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி சாப்பாடு தயாரா இருக்கு எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும் இல்லப்பா நாங்களாம் விளையாடிட்டு அப்புறமா சாப்பிடறேன்ப்பா என்ன விளையாட்டு விளையாடலாம் ஓடி பிடிச்சு விளையாடலாமே ஆமா ஓடி பிடிச்சு விளையாடலாம் சிங்கராஜாவே அந்த வைரமாலை பழங்காலத்தை சேர்ந்தது ரொம்பவும் அபூர்வமானது அதனால அத பத்திரமா வச்சிருங்க ராணி அந்த வைரமாலைய பத்திரமா எடுத்து உள்ளவை அது ஒரு அரிய பொக்கிஷம் சரிங்க
இங்க தான இருந்தது. எங்க காணோம்? என்ன ராணியாரே, என்ன தேடுறீங்க? கரடி கொடுத்த வைரமாலை இங்க தான இருந்தது. அத காணோம். ஆ, அந்த வைரமாலையா? இங்க தான இருந்தது ராணியாரே. என்ன தேடுறே? கரடியார் கொடுத்த வைரமாலையே காணமா? என்ன? வைரமாலையே காணமா? சேச்ச அப்படி இல்ல இருக்காது அவன் ரொம்ப நல்ல பையன் நல்ல பையனா அவன் அந்த வைரமாலையை எடுத்து பாத்துக்கிட்டு இருந்தான் ஆமா ஆமா ஏன் அவனையே கேப்பமே ஏய் விளையாடுறது போதும் எல்லாரும் இங்க வாங்க ராணியம்மா கூப்பிடுறாங்க சீக்கிரமா வாங்க ஏம்மா என்ன கூப்பிட்டீங்க நாங்க விளையாடிட்டு இருக்கோம்ல பசங்களா இங்க பாருங்க இங்க வெச்சிருந்த வைரமாலையை காணோம் நீங்க யாராவது பாத்தீங்களா உண்மைய சொல்லுங்க यार ये डटते हैं ना तेरियों ये ना कैना वो मेल तां संदेह का मार के अयो ना दे डटले ना द पोटे पत्र आंगे बच्चे ना तेरे डटले ये ना को तेरिया दे ना तेरे डटले अय येंगे टेन नडी करिया उनमें ये सुले येंगे बच्चे रख रहे सत्ती माय ना को तेरिया दे ना ये डटले अद यार ये डटांगे नी ना को तेरिया दे ரிஷி ரிஷி நீயே சொல்லுடா நான் அது போட்டு பத்திட்டு அங்கே வெச்சிட்டல்ல நீ சொல்லுடா சொல்லுடா நண்டு எனக்கு தெரியும் நீ ரொம்ப நல்ல பையன்ல டேய் எடுத்துறதா குடுத்துறடா நான் உனக்கு வேற தரேன்டா ஐயோ சத்தியமா நான் அதை எடுக்கவே இல்ல பாத்திட்டு அங்கே வெச்சிட்ட நான் எடுக்கல என்னங்க சத்தம் எனக்கு தெரியாது நண்டு ஏன் அழறா என்ன நடக்குதுங்க ஏன் அவன் அழ வைக்கிற அது வந்து மகாராஜா கரடியார் கொடுத்த வைரமாலையை காணோம் என்ன வைரமாலையை காணலையா காணுன்னு சொல்லாத அது எங்க தான் எங்கயாவது இருக்கும் நல்லா தேடி பாரு இல்ல மகாராஜா அத நான் நல்லா தேடிட்டேன் அது இங்க எங்கயுமே இல்ல மகாராஜா தண்டு தான் கழுத்துல எடுத்து போட்டுக்கிட்டு அழகு பாத்துக்கிட்டு இருந்தான் நான் பார்த்தேன் நான் எடுக்கல என்ன நம்புங்க நீ எடுக்கல இல்லையா அப்புறம் ஏன் இப்படி அழுற எல்லாரும் நான் தான் எடுத்தேன்னு சொல்றாங்க முதல்ல அழறத நிறுத்து யார் எடுத்தாங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் தீர விசாரிக்காம யாரையும் குற்றம் சொல்ல கூடாது அப்படி சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு நீ அழாதடா கண்ணா நாங்க விளையாடும் போது இவன் தனியா எங்கயோ போயிட்டு வந்தானே நான் தண்ணி குடிக்க போனே ரொம்ப சிக்கலா இருக்குதே கரடியாரே இங்க கொஞ்சம் வாங்க நல்ல யோசனை இப்பவே கொண்டு வரேன் கரடியார் என்ன செய்றாரு இந்தாங்க மகாராஜா ஓம் ஜீ ஓம் குழந்தைகளா நான் அந்த அறையில ஒரு மாய கண்ணாடி பந்த வச்சிருக்கேன் அது ரொம்பவும் சக்தி வாய்ந்தது நீங்க ஒவ்வொருத்தரா உள்ள போய் அந்த மந்திர பந்து மேல கைகளை வச்சி நான் திருடலன்னு மூணு முறை சொல்லணும் அப்படி சொன்னா யார் எடுத்தாங்களோ அவங்க கைய அந்த பந்து பிடிச்சுக்கும் ஏனா எல்லாருக்கும் சம்மதம் தானே நான் முதல்ல போவேன் நான் எடுக்கல நான் எடுக்கல நான் எடுக்கவே இல்ல நான் எடுக்கலையே நான் எடுக்கலையே நான் எடுக்கல நான் எடுக்கல நான் எடுக்கல யாருமே எடுக்கலையா அப்ப யார் தான் எடுத்திருப்பா ஐயோ வீணா குழந்தைங்க மேல சந்தேகப்பட்டு கஷ்டப்படுத்திட்டோமே ரொம்ப நன்றி குழந்தைகளா எல்லாரும் வரிசையா நில்லுங்க யாருனே தெரியல இல்ல அப்புறம் ஏன் குழந்தைகளை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க கொஞ்ச நேரம் நீ சும்மா இருக்கியா
குழந்தைகளா, எல்லாரும் இங்க வாங்க, உங்க கைகளை நீட்டுங்க. எதுக்கு நீட்ட சொல்றாரு? பரிசு ஏதாவது கொடுப்பாரோ? என்ன கரடியாரு, தயாரா? இப்பவே? நான் தயார். ஏன், எதுக்கு? ஒண்ணும் இல்ல, உன் கை ரொம்பவும் சுத்தமா இருக்குதே, அதான் பாக்குறேன். என்ன உண்மையாகவா? ஆமா, உன் கை ரொம்ப சுத்தமா இருக்கு. உண்மைய சொல்லு, வைரமாலைய எங்க வச்சிருக்க? ஐயோ, அவனை ஏன் அடிக்கிறீங்க? அவன் என்ன பண்ணா? அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஐயா, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, உண்மைய சொல்லிடுறேன். நான் தான் எடுத்தேன், நான் தான் எடுத்தேன். அதோ அந்த தண்ணி பானைக்கு அந்த பக்கமா வச்சிருக்கேன். அடப்பாவி, இதை எப்ப திருடுனா? ஏய் திருட்டு நரியே, இன்னைக்கு ரிஷி பிறந்த நல்ல நாள், அதனால உன்னை நான் சும்மா விடுறேன். இனி இந்த காட்டுல உன்னை பார்த்த அவ்வளவுதான். இதோட அருமை தெரியாம எங்க கொண்டு போய் வச்சிருக்கான் பாத்தீங்களா? இந்தாங்க மகாராணி. ரொம்ப நன்றி கரடியாரே, இவன் இப்படி செய்வான் நான் எதிர்பார்க்கவே இல்ல. திருட்டு நரியே, நீ திருடிட்டு ஒண்ணுமே அறியாத அப்பாவி மாதிரி தண்டு மேல பழிய போட்டுட்டு அவ மனசையும் காயப்படுத்திட்டியே. ஏய் இங்க வா, நீ அவன் கூட சேர்ந்துகிட்டு ஒண்ணும் தெரியாத தண்டுவ திருடனாக்கிட்ட இல்ல? என்ன மன்னிச்சிடுங்க, நரியோட பேச்ச கேட்டு தப்பு பண்ணிட்டேன், இனிமே இந்த மாதிரி பொய் சொல்ல மாட்டேன். மத்தவங்க பேச்ச கேட்டுகிட்டு ஒண்ணும் தெரியாத தண்டுவ குறை சொன்னது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? ஒருத்தரை குத்தம் சொல்றதுக்கு முன்னாடி உண்மையிலேயே அவர் குத்தம் செஞ்சவரா இல்லையான்னு ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆராய்ஞ்சு பார்க்காம யாரையும் குத்தம் சொல்லக்கூடாது, புரியுதா? எல்லாரும் உன்ன குத்தம் சொல்லும்போது நீ செஞ்சிருக்க மாட்டேன்னு நான் சொல்லியிருக்கணும். நான் சொல்லாதது என் தப்பு தான், என்ன மன்னிச்சிரு. அதனால என்ன பரவாயில்ல, வா நம்ம போய் விளையாடலாம். சரி போங்க, எல்லாரும் போய் விளையாடுங்க. மகாராஜா, ஒரு சின்ன சந்தேகம். என்ன? நரிதான் திருடிச்சுன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஓ, அதுவா ராணி? அந்த கண்ணாடி பந்து மேல வாசனை திரவியத்தை தடவி வச்சிருந்தேன். திருடாதவங்க பந்தை தொட்டு பார்த்துட்டு நான் திருடலன்னு சொன்னாங்க. ஆனா திருடின நரி பந்தை தொடவே இல்லை, அது கையில வாசனையும் இல்லை, அதனாலதான் அது மாட்டிக்குச்சு. அறிவுடைமை என்ற அதிகாரத்துல ரெண்டு செய்திகளை நமக்கு ஒரு குறள் மூலமாக திருவள்ளுவர் சொல்கிறார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும். அந்த யார் யாருங்கிறது ரொம்ப முக்கியம். இவர் சின்ன ஆளு, இவர் பெரிய ஆளு அப்படி பார்க்கக்கூடாது. இவர் வயசுல பெரியவர், இவர் வயசுல குறைஞ்சவர், இவர் பணத்துல பெரியவர், இவர் பணத்துல சின்னவர் அப்படிலாம் கிடையாது. யார் யார் வாய் கேட்பினும், யார் சொன்னாலும் சரி நல்லது சொல்றாங்களான்னு பார்க்கணும். பழைய காலத்துல வந்து உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதியெல்லாம் ஒரு பிரிவு இருந்தது. அப்போ இவங்க சொன்னாதான் கேட்கணும், அவங்க சொன்னா கேட்கப்படாது அப்படிலாம் திருவள்ளுவர் ஒத்துக்கலை. யார் யார் வாய் கேட்பினும். அப்புறம் எப்பொருள், அவங்க எதை பத்தி வேணாலும் சொல்லலாம். ஒரு குழந்தை கூட பெரிய தத்துவத்தை பத்தி பேசலாம். எப்பொருள், ஆக பொருள் எப்படிப்பட்டதாக வேண்டுமானாலும் இருக்கலாம், சொல்லுகிறவர் யார் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், உன் மரியாதைக்குரியவராகவும் இருக்கலாம் இல்லாதவராகவும் இருக்கலாம். யார் யார் வாய் கேட்பினும் என்ன அர்த்தம்? கேட்கறதுக்கு முதல்ல பழகணும். அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அவர்கள் சொல்வதில் இருக்கிற உண்மை என்ன என்பதை பார்ப்பதுதான் நமக்கு இருக்கிற அறிவு. இப்போ எல்லா அறிவுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்க முடியுமா? நமக்கே எல்லாம் தெரியுமா? தெரியாது. நம்ம கட்டடம் கட்டுறோம், ஒரு இன்ஜினியர்கிட்ட கேட்கணும். உடம்பு சரியில்லையா, ஒரு மருத்துவர்கிட்ட போய் கேட்கணும். இப்போ நம்ம அவங்க சொன்னதெல்லாம் இவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு நினச்சா நம்ம உடம்பு என்ன ஆகும், நம்முடைய கட்டடம் என்ன ஆகும்? அதனால எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், அப்பொருள் அந்த பொருளினுடைய மெய்ப்பொருள். நமக்கு ஒன்னே ஒன்று தெரிஞ்சா போறோம், இவர் நல்லது சொல்றாரா கெட்டது சொல்றாரான்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சா போறோம். மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறார். எவ்வளவு அழகான ஒரு குரல் பாத்தீங்களா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும்,
அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.